Hello friends, welcome to Indian Jobs Tamil. Central Electronics Engineering Research Institute la recenta technician technical assistant post ku notification da announce panirundanga laya adukana apply video nam detail la paathom paakaravanga adukana video link description box la kuduthirukka check panni paarga indha video la adukku online la eppadi apply pananum adha vandu nam paakalam notification thevapadravanga keela attachments la adukana notification vandu kuduthirupanga click panni download panikonga சரி இதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் 28th January இருந்து 1st March நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து எங்கே இருக்கும், எங்கே வந்து நம்ம ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, சென்னை, ஜெய்ப்பூர், பிலனி. ஸோ கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு பீப்புள் சென்னையில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்னைக்கும் வந்து வேகன்சி அலாட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட். டெக்னீஷியனுக்கு வந்து ஐடிஐ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 24 வேகன்சி கொடுத்துருக்காங்க. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். அதுக்கு டோட்டலாக 11 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சாலரி பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, 19,000 பேசிக் சாலரி வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம் டெக்னீஷியன் போஸ்ட்டுக்கு. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 35,000 கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சாலரி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா 28 இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் 28 அதாவது 28 மேலே ஏஜ் பார் ஆகிட்டா கூட பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க, தொடர்ந்து பார்க்கலாம். சரிங்க பாருங்க, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, அதுக்கடுத்து எவ்வளோ வேகன்சி இருக்கு, எக்ஸ்பென்ஸ் என்னன்னு சொல்லி டீட்டெயிலாக டேபிள் காலமில் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்னீஷியன் அப்படின்னா ஐடிஐ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், அதாவது மெக்கானிக், ரெஃப்ரிஜரேஷன், அதுக்கடுத்து டெக்னீஷியன், எலக்ட்ரீஷியன், பிளம்பர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டூல் அண்ட் டை, அதுக்கடுத்து டெக்னீஷியன் டர்னர், அதுக்கடுத்து டெக்னீஷியன் ஃபிட்டர். ஸோ இந்த மாதிரியான டிசிப்ளினில் ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணி 10th ITI கம்ப்ளீட் பண்ணி 55% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்க கீழே டெக்னிக்கல். ஸோ டெக்னிக்கல் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், அதுக்கடுத்து சிவில் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் அண்ட் ஐடி. ஸோ இந்த மாதிரியான டிசிப்ளினில் 3 டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சு 60% இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ அதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கிளியராக டேபிள் காலமில் கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க. மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2, பேப்பர் 3 கண்டக்ட் பண்ணுவாங்க. அதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்பர் ஆஃப் குவஷன்ஸ் என்ன, எக்ஸாம் டியூரேஷன் என்ன. ஸோ அதுக்கான டாபிக்ஸ் அதாவது ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் இங்கிலீஷ். ஸோ இந்த மாதிரி பேப்பர் வைஸ் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் கிளியராக அப்டேட் பண்ணியிருக்காங்க. நம்பர் ஆஃப் குவஷன்ஸ், மேக்ஸிமம் மார்க், நெகட்டிவ் மார்க்கிங் எல்லாமே கிளியராக கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கடுத்து பாருங்க, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இருக்கா அப்புறம்னா கண்டிப்பாக இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த 28 மேலே ஏஜ் பார் ஆகிட்ட கூட பிரச்சனை இல்லை. SC ST வந்து 5 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கடுத்து OBC வந்து 3 கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ SC ST கேட்டகரி வந்து 33 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். OBC பார்த்தீங்கன்னா 31 வரையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி இங்கே கிளியராக கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ ப்ரோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ணணும்னு இல்லை, 2 வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் நீங்கள் அப்ளை பண்ணுற ஒரு போஸ்ட்டுக்கும் 100 அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், அப்ளிகேஷன் ஃபீஸ் ஆஃப் 100 ஃபார் ஈச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுற ஒரு போஸ்ட்டுக்கும் 100 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுறீங்கன்னா 100 பே பண்ணால் மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா செப்பரேட் அப்ளிகேஷன் அதாவது அதான் சொல்லியிருக்காங்க, நீங்கள் அப்ளை பண்ணுற ஒரு போஸ்ட்டுக்கும் 100 பே பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து கீழே ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து தேவைப்படும், உங்களுடைய 10th மார்க்ஷீட், அதுக்கடுத்து +2 மார்க்ஷீட், கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட், மாஸ்டர் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் அதுக்கான PG சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து கேஸ்ட் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், NOC சர்டிஃபிகேட். ஸோ இந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது எல்லாமே PDF ஃபார்மேட்லேருந்து இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 15 MB இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ 15 MB இருக்கணும், PDF ஃபார்மேட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே தேவைப்படும். ஸோ இந்த சைஸில் இந்த ஃபார்மேட்டில் PDF ஃபார்மேட்டில் கரெக்டாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி. ஸோ இதுக்கு ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணணும் அதை வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அவங்களுடைய வெப்சைட் அட்ரஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதில் கிளிக் ஹியர் டு அப்ளைன்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பாருங்கள், Step 1 ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும், Step 2 ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும், Step 3 அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், Step 2 யாருக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்குது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். UR OBC EWS இந்த கேட்டகரி மட்டும் 100 அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே SC ST PWBD உமன், அதுக்கடுத்து CSIR எம்ப்ளாயீஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கெல்லாம் அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் 100 பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ முதல்ல ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டெப் 1 ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
ஸோ அதை கிளிக் பண்ணினா அடுத்த ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் லிஸ்ட் ஆஃப் போஸ்ட் வந்து கொடுத்துருப்பாங்க, அதாவது டெக்னீஷியன் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போஸ்ட் வந்து லைனாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க, டிசிப்ளின் வைஸ் வந்து லைனாக லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் எந்த டிசிப்ளினில் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு நேராக ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் டிசிப்ளினில் நான் அப்ளை பண்ணுறேன், அதுக்கு நேராக ரிஜிஸ்டர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணினா அடுத்த ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் பாருங்கள் போஸ்ட் கோட் போஸ்ட் நேம் அது வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும், அது பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வந்திருக்கும். கீழே டைட்டிலில் மிஸ்டரா மிஸ்ஸஸா அது வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து ஃபுல் நேம் ஆஃப் தி கேண்டிடேட் அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நேமில் ஒரு நேம் என்டர் பண்ணுங்கள், லாஸ்ட் நேமில் இனிஷியல் வந்து டைப் பண்ணுங்கள், எல்லாமே கேப்ஸில் வந்து டைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து ஃபாதர் நேம் என்ன மதர் நேம் என்ன, ஜெண்டரில் மேலா ஃபீமேலா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கேட்டகரியில் எஸ்சியா ஓபிசியா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டான்னு கேட்டிருக்காங்க, ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருந்தால் எஸ் வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருந்தால் எஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா நோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான என்ன டைப் ஆஃப் ஹேண்டிகேப்டு அதெல்லாமே வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸா அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க, ஸோ அது எஸ்ஸா நோவா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே எக்ஸர்வீஸ் மேனான்னு கேட்டிருப்பாங்க, ஸோ எஸ்ஆர் நோவான் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓபிசி கேட்டகரி வந்து 31 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், எஸ்சி எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா 33 வயசு வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏஜ் எல்லாம் அக்சஸ்னு கொடுத்துருக்காங்க, நோட்டிஃபிகேஷன்லாம் செக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய இமெயில் ஐடி அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் ஒன்ஸ் அகைன் வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அதை வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிவிட்டு கீழே கேப்சா கோடு வந்து கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்கள் ஒன்ஸ் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷனில் எந்த ஒரு டீட்டெயில்ஸும் எடிட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கடுத்து ஓகே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்த பேஜில் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு காட்டியிருப்பாங்க. அதுக்கு கீழே உங்களுடைய லாகின் ஐடி நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மெயில் ஐடியில் ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க, அந்த லிங்கை கிளிக் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் இங்கே பாருங்கள், நீங்கள் அப்ளை பண்ணுற கொடுத்த இமெயில் ஐடிக்கு இந்த மாதிரி ஒரு ஆக்டிவேஷன் லிங்க் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள் உங்களுடைய ரீசன் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு கீழே கிளிக் ஏட் ஆக்டிவ் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஆக்டிவ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுடைய அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் பண்ணிவிட்டு இங்கே கேண்டிடேட்ஸ் லாகின் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதுக்கடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப கிரியேட் பண்ண பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு கேப்சா கூட பார்த்து இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிட்டு லாகின் வந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் உங்கள் இமெயில் ஐடிக்கு சென்ட் பண்ண ஆக்டிவேஷன் லிங்க் ஓப்பன் ஆகலை அப்படின்னா அவங்களுடைய ஹோம் பேஜில் அதுக்கான ஹெல்ப்லைன் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு மண்டே டு ஃப்ரைடே 10 AM to 5 PM காண்டக்ட் பண்ணி உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதாவது காண்டக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் வந்து கேட்பாங்க, ரிஜிஸ்டர் நம்பர் சொன்னீங்கன்னா அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க. அக்கௌண்ட் ஆக்டிவேட் பண்ணது பிறகு இங்கே பாருங்கள் கேண்டிடேட் லாகின் ஆஃப்டர் ஆக்டிவேஷன் ஆஃப் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் பாஸ்வேர்டை என்டர் பண்ணி லாகின் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ண உடனே உங்களுக்கான அப்ளிகேஷன் டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும், இங்கே பாருங்க லாக் அவுட் அப்படின்னு காட்டியிருக்காங்க. இப்போ எனக்கான ஃபீஸ் கரண்ட் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் எக்ஸாம்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதாவது நான் எஸ்சி கேட்டகரியில் அப்ளை பண்ணதால எனக்கு ஃபீஸ் எக்ஸாம்டட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்சி கேட்டகரிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், ஓபிசி யூஆர் இடபிள்யூஎஸ் மட்டும் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்த ஸ்டெப்பில் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஃபில் தி அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்டெப் 1 வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம், ஸ்டெப் 2 ஃபீஸ் வந்து பே பண்ணிட்டோம், ஸ்டெப் 3 பர்சனல் டீடைல்ஸ் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறப்ப ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து கொடுத்துருப்போம், அது எல்லாமே வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணிட்டு கீழே வந்து ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நேஷனாலிட்டியில் இந்தியன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ரிலீஜன் வந்து என்டர் பண்ணுங்கள், மார்ஷல் ஸ்டேட்டஸில் மேரிடா அன்மேரிடா அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து உங்களுடைய பிளேஸ் ஆஃப் பர்த் என்ன, உங்களுடைய ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன் என்ன, அதுக்கடுத்து உங்களுடைய ஃபாதர்ஸ் அட்ரஸ் என்ன, இதெல்லாமே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து உங்களுடைய ஃபாதர் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவான்னு கேட்டிருக்காங்க, ஸோ அது வந்து எஸ்ஆ நுவா அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய ஸ்டேட் என்ன, அதுக்கடுத்து இப்போ ப்ரெசென்ட்டாக நீங்கள் கவர்மெண்ட் சர்வெண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு கீழே டு அக்செப்ட் தி மினிமம் இனிஷியல் ஆஃபர், அதாவது அவங்க ஆஃபர் பண்ண சேலரி பேக்கேஜ் உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டிருக்காங்க, ஸோ அது எஸ்ஆனுவான்னு வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் தேவைப்படும்,
எவ்வளோ நாள் வந்து தேவைப்படும் கேட்டிருக்காங்க. அதை நம்பரில் வந்து இங்கே மென்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து உங்களுடைய கம்யூனிகேஷன் அட்ரஸ் டீடைல்ஸ் வந்து கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். உங்களுடைய சிட்டி, டிஸ்ட்ரிக், பின்கோடு, ஸ்டேட், கண்ட்ரி இதெல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு, பர்மனெண்ட் போஸ்டல் அட்ரஸும் கம்யூனிகேஷன் அட்ரஸும் ஒரே மாதிரி இருந்தால் இந்த டேப்பில் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அதுக்கு கீழே பாருங்கள், உங்களுடைய ஃபோட்டோ சிக்னேச்சர் வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா 10 KB-லேருந்து 50 KB-க்குள்ளே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை கரெக்டான சைஸில் ஜேபிஜி இல்லை ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கரெக்டான சைஸில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி ஃபோட்டோவும் சேம் தான், ஜேபிஜி இல்லை ஜேபிஇஜி ஃபார்மேட்டில் இருக்கலாம். 20 KB-லேருந்து 100 KB-க்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த கரெக்டான சைஸில் உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிவிடுங்க. அப்லோட் பண்ணிவிட்டு இந்த கேப்சர் கோடை இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் ப்ரிவியூ வந்து கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட்டில் சேவ் அண்ட் ப்ரிவியூ கொடுத்த உடனே அரிஷூர் வான் டு கண்டினியூ அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிவியூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லி கீழே ஸ்க்ரால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் ஏதாச்சும் பர்சனல் இன்ஃபர்மேஷனில் தப்பாக கொடுத்துருந்தா இங்கே பாருங்கள், எடிட் பர்சனல் இன்ஃபோன்னு கொடுத்துருக்காங்க, அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்தால் ப்ரொசீட் ஃபர்தர் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து ஃபோர்த்து ஸ்டெப்பில் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ முதல்ல 10th டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாமினேஷன் நேம் என்ன, நான் இங்கே ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து என்டர் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. எக்ஸாமினேஷன் நேம் என்ன, சப்ஜெக்ட் என்ன, போர்டு என்ன, எந்த இயரில் பாஸ் பண்ணீங்க, உங்களுடைய பர்சன்டேஜ் என்ன, ஸோ டிவிஷன் என்ன, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து கரெக்டாக இங்கே சூஸ் பண்ணுங்கள். அதுக்கடுத்த குவாலிஃபிகேஷன் ஐடிஏ டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அதுவும் சேம் தான், எக்ஸாமினேஷன் நேம், சப்ஜெக்ட், பர்சன்டேஜ், போர்டு இதெல்லாமே கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து குவாலிஃபிகேஷன் கிராஜுவேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே ஆட் குவாலிஃபிகேஷன் கொடுத்து அதில் கிராஜுவேஷன் சூஸ் பண்ணி அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து கீழே ஸ்க்ரால் பண்ணி டேட் ஆஃப் பர்த் ப்ரூஃபுக்காக 10th மார்க் ஷீட் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது மட்டும் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கணும். அதுக்கடுத்து உங்களுடைய லாஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ லாஸ்ட் குவாலிஃபிகேஷன் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா இதில் டிப்ளமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஐடிஐ கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்கன்னா ஐடிஐ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ண லாஸ்ட் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எந்த டேட் மந்த் அண்ட் இயரில் வந்து பாஸ் பண்ணீங்க அதை வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கான சர்டிஃபிகேட் வந்து கீழே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும். சூஸ் வேல் கொடுத்து அப்லோட் கொடுத்தீங்கன்னா அப்லோட் ஆகிடும். அதுக்கடுத்து இந்த கேப்சர் கூட பார்த்து இந்த பாக்ஸில் என்டர் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரிவியூ வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ சேவ் அண்ட் ப்ரிவியூ கொடுத்த உடனே அரிஷூர் வண்டு கண்டினியூன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஓகே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்த ஸ்டெப்பில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிவியூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லி செக் பண்ணி பாருங்கள். ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணி 1 by 1 உங்களுடைய கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், ஸோ குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லி 1 by 1 செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி உங்களுடைய மார்க் ஷீட் எல்லாமே கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி வியூ கொடுத்து செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் ஏதாச்சும் தப்பாக கொடுத்துருந்தா இங்கே எடிட் தி அப்போன்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்தால் ப்ரொசீட் ஃபர்தர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்த ஸ்டெப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது நேம் ஆஃப் தி ஆர்கனைசேஷன், எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணீங்க, எந்த போஸ்ட்டில் வந்து ஒர்க் பண்ணீங்க, எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரையும் ஒர்க் பண்ணீங்க. ஸோ இப்போ ப்ரெசென்ட்லி ஒர்க்கிங்கான்னு கேட்டிருக்காங்க, ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அது ஒர்க் பண்ணிட்டு இருந்தால் டேப்லெட் டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய சேலரி என்ன, நேச்சர் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் என்ன, அதாவது டெம்பரரியா பர்மனெண்ட்டான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து ஆர்கனைசேஷன் டைப் வந்து ரீசர்ச்சா, இண்டஸ்ட்ரியா, ஸோ இதுவாக அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு ஃபைனலாக அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் இந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனா நீங்கள் இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கிப் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ஒன்ஸ் அகேன் அதுக்கான அப்ளிகேஷன் ப்ரிவியூ வந்து காட்டியிருப்பாங்க. அதாவது ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிவியூ வந்து காட்டியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் நீங்கள் கீழே ஸ்க்ரால் பண்ணி எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லி 1 by 1 செக் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்டெப்புக்கும் அப்ளிகேஷன் ப்ரிவியூ வந்து அவங்க காட்டுறாங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி எல்லாமே கரெக்டாக இருந்தால் செக் பண்ணிட்டு கீழே ப்ரொசீட் ஃபர்தர்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்கேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸில் ஏதாச்சும் நீங்கள் தப்பாக கொடுத்துருந்தீங்கன்னா எடிட் தி அப்போன் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாமே கரெக்டாக இருந்தால் ப்ரொசீட் ஃபர்தர் கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அதாவது அதர் டீட்டெயில்ஸ், 6th ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா என்னென்ன லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு தெரியுமோ அதெல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணிவிட்டு அதை வந்து எழுத படிக்க பேச தெரிஞ்சால் இந்த 3 டேப்லையும் வந்து டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கீழே டாக்குமெண்ட்ஸ் அப்லோடட், அதாவது நீங்கள் ப்ரீவியஸாக அப்லோட் பண்ணியிருப்பீங்க இல்லையா, உங்களுடைய டிஓபி ப்ரூஃப், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ வியூ கொடுத்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க.
அதுக்கடுத்து கீழே ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒன்ஸ் அகெயின் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களுடைய 10th மார்க்ஷீட், அதுக்கடுத்து ஹைஸ்கூல் இல்லை 10th சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து ஐடிஐ இல்லை டிப்ளமோ சர்டிஃபிகேட், அதுக்கடுத்து கிராஜுவேஷன் மார்க் லிஸ்ட், கன்சால்டேட் இருந்தால் கன்சால்டேட் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து கேஸ்ட் சர்டிஃபிகேட், நீங்கள் எந்த கேஸ்ட்டில் வந்து அப்ளை பண்ணீங்களோ அதுக்கான கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பிசி, எம்பிசி, டிஎன்சி எல்லாம் ஓபிசி கேட்டகரியில் வருவீங்க. ஸோ நீங்கள் வந்து ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதர் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் அதை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எல்லாமே நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிவிட்டு கீழே கேப்சர் கோட் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து இந்த பாக்ஸில் என்ட்ரு பண்ணிட்டு ப்ரிவியூ அண்ட் சப்மிட் வந்து கொடுத்துருங்க. ஒன் செகண்ட், அதுக்கடுத்த ஸ்டெப்பில் ப்ரிவியூ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே ஸ்க்ரால் பண்ணி டேட்டா எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஸோ செக் பண்ணிவிட்டு இங்கே ஃபைனல் சப்மிட் அண்ட் டேக் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்கேஸ் எடிட் பண்ணுற மாதிரி இருந்தால் இங்கே எடிட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ எடிட் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே கரெக்டாக இருந்தால் ஃபைனல் சப்மிட் அண்ட் டேக் பிரிண்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுடைய ஃபைனல் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கீழே பிரிண்ட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கீழே ஸ்க்ரால் பண்ணிங்கன்னா பிரிண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிரிண்ட் கொடுத்து உங்களுடைய அப்ளிகேஷனை ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்ளை பண்ணணும். இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஏதாச்சும் நோட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.